நம்மளோட பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங்ல வி ஹேவ் தி காட்ஜியஸ் கவிதா கதிர்வேல் மேம். ஹாய் மேம். ஹாய், வெல்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங். வணக்கம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க மேம். ஓகே. ஹாய், என் பேர் கவிதா கதிர்வேல். நான் வந்து ஆக்சுவலி ஒரு பேக்கிங் மிஷின் கம்பெனி மேனுஃபேக்சரிங்ஸ் யூனிட் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேம் ஆஃப் விகே இன்ஜினியரிங் அண்ட் கம்பெனி. எங்கள் பிராண்ட் நேம் வந்து எக்ஸல் பேக்ஸ்ன்னு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் இன்டூ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக்கல், இது எல்லா இதுலேயும் இருக்கோம். நாங்கள் எங்களோட மெயின் இது வந்து கேட்டிங்கன்னா பவுச் பேக்கிங் மிஷின் மேனுஃபேக்சரர்ஸு, அதாவது சாலிட் ஐட்டம்ஸோட பேக்கிங் மிஷின்ஸு. நாங்கள் வாட்டர், லிக்விட், ஆயில் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் பண்ணுறது வந்து சாலிட் ஐட்டம்ஸ். எங்களோட தாரக மந்திரம் என்னென்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு மிஷின் டிசைன் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கீஸு, சாக்லேட்ஸு, குக்கீஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பவுச்சஸ் பேக் பண்ணுற மாதிரியும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் காட்டன் ரோல்ஸு, காட்டன் பேண்டேஜஸ், கிரிப் பேண்டேஜஸ், சிரஞ்சஸ்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பேக் பண்ணுறது. இண்டஸ்ட்ரியல் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ரோலக்ஸ் செயின்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்ட்ஸு, சுவிட்சஸ்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ என்ன ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் வந்து இது பேக் பண்ணணும்னு கொடுத்தாங்க அப்படின்னா, அதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணி அவங்க என்ன மாதிரி பேக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் 3 சைட் கேட்பாங்க, 2 சைட் கேட்பாங்க, 4 சைட் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ உங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்கே இருக்குது மேம்? இங்கே கோயம்புத்தூரில் இருக்குங்க, நீலிக்கோணாம்பாளையத்தில் இருக்குது எங்களோட ஃபேக்ட்ரி. அண்ட் வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, குளோபலாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் துபாய், சிலோன், எல்லா பக்கமே நாங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து எல்லாமே எங்களுக்கு மெயின் ஸ்லோகன் வந்து சர்வீஸில் நாங்கள் வந்து ரொம்ப கீப்பாக இருப்போம் நாங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் போகிறவங்களே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சர்வீஸும் பண்ணி கஸ்டமருக்கு என்ன வாண்டபிள் இருக்கோ அதுவும், நாங்கள் எங்கள் பிராண்டடோட மிஷின்ஸை மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவோங்கிறது கிடையாது. கஸ்டமருக்கு வந்து எங்கே ப்ராப்ளம் இருக்கோ, இப்படி பாருங்க மேடம் நாங்கள் வெளியே மிஷின் வாங்கிட்டோம், எங்களுக்கு அது பண்ண முடியல, எனக்கு அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸும் பண்ணி கொடுக்கும். சர்வீஸ் தான் மெயின் எங்களுக்கு, சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரெண்டுமே. ஏன்னா பிகாஸ் இந்த ஃபீல்டில் வந்து நல்லா தெரியும், ப்ராடக்டை ரெடி பண்ணி வச்சுடுவாங்க, பேக்கிங் மிஷின் பிரச்சனை பண்ணும், அப்போ ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு போக முடியாது, டோட்டல் ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இமீடியட் சொல்யூஷன் என்ன எங்களால் பண்ணி கொடுக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணி கொடுக்கும். ஓ, அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங்கோட சேர்த்து அந்த மேனுஃபேக்சரிங் மிஷினோட சர்வீஸும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு அடிஷ்னலான ஒரு சர்வீஸாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. அண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காங்க அப்படின்னா, என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் இப்போ ப்ராடக்டை ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிட்டேன், நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து அதை பேக்கிங் பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆக்சுவலி பேக்கிங் எங்களோட ஜாப் ஒர்க் கிடையாது, பேக்கிங் மெஷின்ஸ் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ வி ஆர் நாட் டூயிங் ஜாப் ஒர்க்ஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கிளைண்ட்ஸ் வந்து மேஜர் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்காங்க, கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்காங்க, அப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் ராமராஜ் சர்ஜிக்கல்ஸ் இருக்காங்க, ப்ரீமியர் சர்ஜிக்கல்ஸ் இருக்காங்க, அப்புறம் செயின்ட் கோபின் இருக்காங்க, கிரைட்வெல் நோட்டான். ஸோ இது மாதிரி பிக்கர் கஸ்டமர்ஸ், அந்த கம்பெனிஸ்க்கு நாங்கள் மிஷின்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. மிஷின்ஸ் கொடுத்துட்டு மிஷின்ஸை வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் முதற்கொண்டு எல்லாமே எங்களோட இருக்கும், எல்லாமே எங்கள் இதில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் சொல்கிறீங்களா மேம், இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து பேக்கிங் மிஷின், நம்மக்கிட்ட ஒரு பேக்கிங் மிஷின் இருந்தால் நம்மளே வந்து இதை பண்ணிடலாம், இதை வெளியே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்குண்டான ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கணும், அப்போதான் வந்து ஒரு பேக்கிங் மிஷினை வந்து நம்மளால வச்சுக்க முடியும், இல்லை மெயின்டைன் பண்ண முடியும். அந்த பேசிக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு இது இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஒரு பேக்கிங் மிஷின் வாங்கிக்கலாம் அப்படின்னா அது என்னென்ன பாயிண்ட்? இல்லை அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டார்டர்ஸாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கைட் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிம்பிளாக ஒரு சின்ன கடலை மிட்டாய் யூனிட் நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கையில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க, ஃபஸ்ட் கையில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கவரில் போட்டு அவங்களே ஸ்டிக் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்கள் பிராண்டை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மிஷின் பேக்கிங் போனால் தான் உங்களோட ரேஞ்ச் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்த லெவல் போகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மிஷின் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு நாங்கள் கொடுக்குற மிஷின் ரேட் 50 லேக்ஸ் வரைக்கும் இருந்தாலுமே கூட, வி ஆர் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் பேசிக் ஆஃப் 4.5 லேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் நாங்கள் மிஷின்ஸ். அந்த மிஷின்ஸ்லே அவங்களுக்கு வந்து என்னென்ன சைஸஸ் அவங்க வச்சுருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு சைஸுக்கு ஒரு மிஷின் வாங்க முடியாது. ஸோ வீல் ஜஸ்ட் கம்பைன் இட் ஆஃப்,
₹2 இப்போ கடலை மிட்டாய்னா ₹2 ₹5 ₹10 மாதிரி ரேஞ்ச் வைஸ் மாறும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரே மிஷினில் எப்படி பேக் பண்ணுறது, அதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட பிராண்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை என்ஹான்ஸ் பண்ண வந்து ரேப்பர் டிசைனிங், இது அந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டோம்னா தே கேன் டேக் இட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் தயர் பிஸ்னஸ். அடுத்த இதுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். இப்போ சின்னதாக பாட்டிலில் கடலை மிட்டாய் வச்சு வித்துட்ருக்கவங்க அடுத்ததாக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்குள்ளே அவங்க ப்ராடக்ட்டை வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவங்கள என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து என்னென்னா ஸ்டார்டர்ஸ்க்கும் பண்ணுறோம், பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் பண்ணுறோம். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் நீட். இப்போ ஸ்டார்டருக்கு வந்து நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் வந்து ஒரு சர்வோ மிஷின் பெரிய மிஷின் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸோ யூ கேன் ஸ்டார்ட் இட் வித் அ பேசிக் மிஷின். இந்த மிஷினில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், இது ரன் ஆகட்டும், இது உங்களுக்கு பிக்கப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் மிஷின் என்ன வேணுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களோட ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு ஐ திங்க் ஒரு மேனுஃபேக்சரிங் மிஷின் வாங்குறது மீன் பேக்கிங் மிஷின் வாங்குறதுங்கிறது சாதாரணமாக ஒரு 50,000 ஒன் லேக்லேயோ முடியாது, கண்டிப்பாக வந்து இட் காஸ்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இல்லையா, ஒரு 5 lakhs இல்லைனா ஒரு 10 lakhs 50 lakhs வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு பேசிக்கான லோன் அவைலபிலிட்டி ஏதாவது இருக்குமா? லோன் அவைலபிலிட்டி இருக்குது மேடம். இப்போ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாமஸ் பண்ணுறது கிடையாது, அவங்க அவங்க பேங்கர்ஸ் கிட்ட இருந்து லோனுக்கு போகிறோம் மிஷின் வாங்குறோம்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்க கொட்டேஷன் கொடுத்துருவோம் பேங்க்குக்கே. நாங்கள் டைரெக்டாக கொட்டேஷன் டைரக்டா கொட்டேஷன் கொடுத்து எங்களுக்கு வந்து பேமெண்ட் பேங்க்ல இருந்து வரும். இதே மாதிரி பேங்க் பண்றாங்க, அப்புறம் டிக் பண்றாங்க, இன்னும் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து நிறையா சப்போர்ட் பேங்கர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாட்டாஸ்க்கு எல்லாமே ஒரு பேக்கேஜாக நாங்கள் பண்ணுவோம், மேனுஃபேக்சரர்ஸ்லேருந்து பேக்கிங் வரைக்கும் எல்லாமே ஒரே லோன் மாதிரியே பண்ணி நாங்கள் பேக்கேஜ் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் யாராவது தெரியாமல் வந்தாங்க அப்படின்னா இல்லை இது நீங்கள் இது பண்ணால் போதும் நீங்கள் சஜஸ்டும் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம், அடுத்த லெவலுக்கு அவங்க பிஸ்னஸ் போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மேம் சாலிட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டே வந்து நீங்கள் ஒரு மிஷினில் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 4-5 ப்ராடக்ட் அதாவது டிஃப்ரெண்ட் சைசஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒரே மிஷினில் பண்ணலாம். அதை பற்றி வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கூட? இல்லை மேடம், இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஐட்டம் நான் சொன்னது எக்ஸாம்பிள் கடலை மிட்டாய்க்கு. இப்போ அதே கடலை மிட்டாய் மாதிரியே இன்னொரு ஸ்வீட்டும் அவங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் பா பண்ணலாம், இல்லை லட்டு பண்ணலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதே வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் யூ ஆர் பிளானிங் டு பேக்குன்னு எங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மிஷினை டிசைன் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ தே டோன்ட் வாண்ட் டு மூவ் ஃபார் சிங்கிள் பீஸ் ஒவ்வொரு மிஷின் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்க ஒரு ப்ராடக்டோடு நிறுத்த மாட்டாங்க. இப்போ கடலை மிட்டாய்னா கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய், எள்ளு மிட்டாய், அப்புறம் அதிலே அவங்க வந்து இது பண்ணுவாங்க மைசூர்பா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது எல்லாமே ஒரு மிஷினில் பேக் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்போம். ஓகே, அண்ட் இதோட டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லிடுங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் எங்கேயாவது இங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவது நீங்கள் வந்து அனுப்பணும், அந்த மிஷினரி அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? மேடம் டிரான்ஸ்போர்ட் எங்ககிட்டயே இருக்குது. மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் ஒரு 100 kilometerக்குள்ளே இருந்தால் ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம். இல்லைங்கும் போது தட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து கஸ்டமரோட இது, அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா நாங்களே டைரெக்டாக டெலிவரி கொடுத்துருவோம். எங்களோட வெஹிக்கல் டெலிவரி கொடுத்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமர் வந்து அந்த மிஷினை வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லிங்காக இருக்கிற வரைக்கும் எங்கள் இன்ஜினியர்ஸ் அங்கேருந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. ஓகே ஐ எம் சஃபிஷியன்ட் நீங்கள் போய்க்கலாம்னு அவங்க சொல்கிற வரைக்கும் ஆ இன்ஜினியர்ஸ் வில் ஸ்டே தேர். எப்படி அந்த மிஷின் அதாவது இப்போ ஒரு சைஸ்லேருந்து இன்னொரு சைஸ் மாற்றணும்னா ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுத்து டெமோ கொடுத்துட்டு தான் வருவோம். டெமோ கொடுத்துட்டு தான் வருவோம். அதுக்கப்புறம் ஏதாவது சர்வீசஸ் ஏதாவது வேணும்னா கூட உங்களையே காண்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து பண்ணிப்பீங்க. ஸோ பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் இருக்குல்ல மேம், அதில் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்டுன்றது சொல்லிவிடுங்க மேம். மேடம் ஆக்சுவலி நாங்கள் வந்து பவுச் பேக்கிங் பண்ணுறோம், சாலிட் ஐட்டம் பேக்கிங் பண்ணுறோம். இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவுடர்ஸ் பேக்கிங் இருக்குது, லிக்விட் பேக்கிங், ஆயில் பேக்கிங், அப்புறம் ஷ்ரிங்க் ராப்பேஜ், வேக்யூம் பேக்கேஜிங், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிஷினு, நாம் அது பண்ணுறது கிடையாது. நாம் பண்ணுறது சாலிட் ஐட்டம்ஸ் பேக்கிங் மிஷின்ஸ், பவுச் பேக்கிங் வெரைட்டிங்கிற இதில் வரும். ஆக்சுவலி எங்கள் மிஷினோட பேர் வந்து கேட்டிங்கன்னா ஃப்ளோர் ராப்பிங் மிஷின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எப்படின்னா ஹொரிசோண்டல் ஃப்ளோர் ஆப், ஹொரிசோண்டலாக ப்ராடக்ட்டை வச்சு பேக் பண்ணுற இதுதான் எங்களோட மிஷினோட இது. ஓகே, அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட், அதில் நீங்கள் எந்த மிஷினரி வாங்கினாலும் உங்ககிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியை பற்றியும் உங்களோட மிஷினரிஸை பற்றியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக பேக்கேஜிங்கில் அதாவது சாலிட் பேக்கேஜிங்கில் வந்து பவுச் பேக்கிங் யாருக்கெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மிஷினரி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டைரெக்டாக அவங்களே வந்து டெலிவரியும் பண்ணி சர்வீஸும் பண்ணி அந்த மிஷினுக்கு என்னெல்லாம் தேவையோ அது வந்து ஒன் டைம் ஒன் ஸ்டாப் அப்படின்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்னா அது வந்து இவங்க தான். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.
பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் இந்த ஒரு ஷோலேயே வந்து எந்த ஸ்ட்ரீம் லைன்ஸில் இருக்கிற பிஸ்னஸ் மேனும் வந்து பங்கேற்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஷோ ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள்ங்க. எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண வந்தேன். இப்போ என்ன பார்த்தா என்னோட தலையில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. காரணம் இந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் தான். ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஷோ மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கி கொடுத்துருக்காங்க நம்ம பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ். அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங்கில் எப்படி இருக்கும், என்னென்ன ஷேர் பண்ணலாம், ஒவ்வொருத்தரோட ஐடியா ஷேர் பண்ணால் எப்படியெல்லாம் நம்ம பிஸ்னஸை வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்த்துட்ருக்கிற நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஷோலேருந்து. ஸோ இந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் ஒவ்வொரு மாதமும் இனிமேல் நடக்க இருக்குது. ஒவ்வொரு மாதமும் உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங்கில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் த கிரியேஷன்ஸ் குரூப்புக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. என்னென்ன தேவையான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்களும் அடுத்த மாதமே பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங்கில் கலந்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் பார்வதி சைனிங் ஆஃப்.